வணக்கம். இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துல்லியமாக இலக்கு இழைக்கும் பினாகா ஏவுகணை சோதனை வெற்றி. ஜெனரல் ராவத்தின் மரணத்தை கொச்சைப்படுத்த ஆதரவு ஊடகத்தை ஏவிய சீன அரசு. சராசரியாக இருப்பதில் தவறேதுமில்லை குரூப் கேப்டன் வரண் சிங்கின் கடிதம். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த மேலும் 5 வீரர்களின் உடல்கள் அடையாளம் கண்டுபிடிப்பு. முப்படை தளபதியின் மரணத்திற்கு மகிழ்வதா? இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறிய மலையாள இயக்குநர் அலி அக்பர். நீலகிரி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆந்திர அரசு அறிவிப்பு. வெவ்வேறு தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் பினாகா ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ரக ஏவுகணைகள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO தொழில்நுட்ப உதவியுடன் தனியார் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. பினாகா ஏவுகணை அமைப்பின் சோதனை ராஜஸ்தான் மாநிலம் பக்ரானில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இவை 40 கிலோமீட்டர் தூரம் முதல் வெவ்வேறு தூரங்களில் உள்ள இலக்குகளை தாக்குகின்ற சக்தி கொண்டவை. பினாகா ஏவுகணை தொடர்பான மற்ற சோதனைகளும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதும் ஹெலிகாப்டரிலிருந்து ஏவக்கூடியதுமான சந்த் ஏவுகணையும் நேற்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை தொலைவிலிருந்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையாகவும் செயல்படும். அதிநவீன மில்லிமீட்டர் அலை ரேடார் தேடுகின்ற கருவி பொருத்தப்பட்டுள்ள இந்த ஏவுகணை பாதுகாப்பான தூரத்திலிருந்து அதிதுல்லியமாக தாக்கும் திறனை கொண்டுள்ளது. 10 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை இந்த ஆயுதம் தாக்கும். இந்த இரு சோதனைகளையும் வெற்றிகரமாக நடத்திய குழுவிற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சந்த் ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனை உள்நாட்டு பாதுகாப்பு திறனை மேலும் மேம்படுத்தும் என்று பாதுகாப்பு துறையின் செயலாளரும் DRDO தலைவருமான டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி கூறினார். குன்னூரில் நடைபெற்ற துரதிருஷ்டவசமான ஹெலிகாப்டர் விபத்தில் ஜெனரல் ராவத், அவரது மனைவி, 4 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் உயிரிழந்தனர். இவர்களின் மறைவுக்கு நாடே அஞ்சலி செலுத்தி வருகின்ற நிலையில் சீன அரசு தனது சார்பு ஊடகமான குளோபல் டைம்ஸ் பத்திரிகையை ஏவிவிட்டு அவர்களின் மரணத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. அதாவது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அந்த ஊடகம் தனது பத்திரிகைகளில் பிரசரித்துள்ளது. இது சீன அரசின் மறைமுகமான கோழைத்தனமாகவே பார்க்கப்படுகின்றது என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். குன்னூரில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஜெனரல் பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடன் பயணித்த விமானப்படையின் குரூப் கேப்டன் வருண் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். தற்போது கடந்த செப்டம்பர் மாதம் அவர் தனது பயின்ற பள்ளியின் முதல்வருக்கு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக எழுதிய கடிதம் ஒன்று தற்போது வைரலாகியுள்ளது. அதில் சராசரியாக இருப்பதில் தவறேதுமில்லை, ஞானம், விளையாட்டு, கல்வி என்று எல்லாவற்றிலும் சராசரியாகத்தான் இருந்தேன். தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கு செல்வதற்கான தகுதிகள் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் அங்கு சென்று பயிற்சி முடித்தேன். பிறகு விமானப்படை அகாடமியில் இணைந்த பிறகு பறப்பது மீதான இருந்த விருப்பத்தை புரிந்து கொண்டேன். என்னால் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செயல்பட முடிவு செய்தேன். அதன் பிறகு எனது வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. பல்வேறு உயரங்களை தொட்டேன். உங்களது மதிப்பெண்கள் உங்களது சாதனைகளை தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். குரூப் கேப்டன் வரண் சிங் தனது தேஜாஸ் போர் விமானத்தை விபத்திலிருந்து காப்பாற்றியதால் சௌரிய சக்ரா விருதையும் பெற்றார். மேலும் மிகவும் கடினமான 4 நிலைகள் கொண்ட சோதனை விமான தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்த 59 பேரில் தேர்ச்சி பெற்ற 7 பேரில் 1 என்பதும் குறிப்பிடத்தக்கது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த மேலும் 5 வீரர்களின் உடல்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்படாத உடல்கள் டெல்லி கேண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து 5 பேரின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு விமானம் மூலம் அழைத்து வைக்கப்பட்டுள்ளன. சொந்த ஊரில் உரிய ராணுவ மரியாதைக்கு பிறகு உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மற்ற உடல்களையும் அடையாளம் காணுகின்ற பணி தொடர்வதாக அதிகாரிகள் கூறினர். முப்படை தளபதி பிபின் ராவத்தின் மரணம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளுக்கு சிலர் மகிழ்ச்சி வெளிப்படுத்தியதாக கூறி மலையாள இயக்குநர் அலி அக்பர் இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். குன்னூர் அருகே கடந்த 8ஆம் தேதி நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் மற்றும் 11 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளுக்கு சிலர் சிரிப்பு எமோஜியை பதிவு செய்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் இந்த எமோஜியை பயன்படுத்தியதாக தெரிகின்றது. இந்நிலையில் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மலையாள இயக்குநர் அலி அக்பர் நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோ பதிவில் கோரியிருப்பதாவது, நமது முப்படை தளபதி பிபின் ராவத்தின் மரணம் தொடர்பான செய்திகளுக்கு சிலர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் எமோஜியை பதிவு செய்ததை கண்டு மிகுந்த அதிர்ச்சியடைந்தேன். ஆதலும் இதுபோன்ற செயல்களுக்கு எந்த அரசியல் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்காதது அதைவிட கொடுமையானதாக இருந்தது. எனவே இந்த தருணத்திலிருந்து நான் இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறுகின்றேன். எனது பிறப்பிலிருந்து என்னுடன் இருந்து வந்த அடையாளத்தை இன்று தூக்கி அறிகின்றேன். எனது மனைவியும் இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறுகின்றார். எனது மகள்களை இந்த விவகாரத்தில் நான் நிர்பந்தப்படுத்த விரும்பவில்லை. அது அவர்களின் உரிமை சார்ந்தது. அவ்வாறு அந்த பதிவில் அவர் ஆவாசத்துடன் கூறியுள்ளார்.
அலி அக்பர் இந்து மதத்திற்கு மாறியுள்ளதாகவும் தனது பெயரை டிராமா சிம் என்று மாற்றியுள்ளதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. நீலகிரியில் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் சாய் தேஜாவின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா, ராணுவ அதிகாரிகள் உட்பட 14 பேர் சென்ற MI-17V5 ஹெலிகாப்டர் கடந்த டிசம்பர் 8 விபத்துக்கு உள்ளாகியது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பிபின் ராவத்தின் தனி பாதுகாப்பு அதிகாரியும் இளம் ராணுவ வீரருமான சாய் தேஜாவும் உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர். அவரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு சாய் தேஜாவின் உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கிருந்து அவரின் உடல் இறுதிச் சடங்குக்காக இன்று சித்தூர் கொண்டு செல்லப்பட உள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.